ஓம் ஸ்ரீம் சத்ஷாய வித்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னு தந்தி பரஷோதயம் ஓம் ஆதித்யாயஷ ஆதித்யஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்குர சனியம் யட்ச ராகவ கேதவ நமக புது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் ஆஸ்ட்ரோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் ஆன்மீக ஜோதிட எண்கணித கணித கைரேக சம்பந்தப்பட்ட சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்களை நம்ம தெ தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் நீங்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறீங்க சார் இந்த வாஸ்துவ பற்றி அதாவது வாஸ்துவ பற்றி நிறைய விஷயங்களை நிறைய இடத்துல நாங்கள் கேட்டிருக்கிறோம் நிறைய பத்திரிகையில் படிச்சிருக்கிறோம் எங்களை பொறுத்தளவுக்கு இந்த வாஸ்து வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லது அந்த மாதிரி இருந்தால் நல்லது தென்மேற்கு மொழியில் இதை வச்சுக்குங்க வடமேற்கு மொழியில் பீரோ வச்சுக்கங்க அப்படிங்கிறத விட இந்த மாதிரி முடியாதவங்க அதாவது சொந்த வீடு வாங்க முடியாம வாடகை வீட்டில் வாஸ்த குறையுள்ள வீட்ல இருக்கும் பொழுது அதற்கு சுலபமான பரிகாரம் இந்த மாதிரி தலைவாசலை மாத்து நிலவாசலை மாத்து அப்படின்னு லட்சக்கணக்கில் செலவு செய்யாம இந்த வாஸ்து குறை இருந்ததுன்னு வைங்களேன் அந்த வாஸ்து குறை நம்மளுடைய வாழ்க்கையை பாதிக்காம இல்லத்துல இருக்கக்கூடிய அந்த வாஸ்து குறை உங்களுடைய உள்ளத்தை பாதிக்காம இருக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான ஒரு வழிபாடு எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் இருக்குது அப்படிங்கிற அந்த பரிகாரத்தை மட்டும் அதுவும் சுருக்கமான பரிகாரமாக செலவில்லாத பரிகாரமா சொல்லுங்க அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டு கேட்டிருக்கீங்க பொதுவாக வாஸ்து அப்படிங்கிறது உண்மையான விஷயம் அப்படிங்கிறத விட மனையடி சாஸ்திரம் அப்படிங்கிற அற்புதமான விஷயம்தான் ஆரம்ப காலத்தில் இருந்து இருந்து இருந்துகிட்டு இருக்குதுங்க ராமாயணம் தொட்டே ஒரு அரண்மனை ஆரம்பிக்கிறது அரச அமைச்சரவை எந்த மாதிரி இருந்துட்டு இருக்கணும் அரசர் எந்த இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கணும் அரசருக்கு வீசக்கூடிய அந்த மகிழ் தொகையினுடைய அளவு எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கணும் அப்படிங்கிற பல்வேறு விஷயங்களை இந்த மனையடி சாஸ்திரம் மூலமாக அந்த காலத்தில் கட்டக்கூடிய ஒவ்வொரு அரண்மனைக்கும் வந்து பார்த்திங்கன்னா பில்லர் அப்படிங்கிறத விட தூண் இருந்துகிட்ருக்கும் அந்த தூண் கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம கட்டிபுடிச்சால் கூட கட்டி பிடிக்க முடியாத அளவுக்கு பல்வேறு அங்குலத்தில் பல்வேறு அமைப்பில் இருந்துட்டு இருக்கும் உதாரணமா மதுரையில இருக்கக்கூடிய திருமலை நாயக்கர் மகள பார்த்தா கூட நீங்க தெரிஞ்சுக்கலாம் அந்த மாதிரி இந்த மனையடி சாஸ்திர ரீதியாக கட்டக்கூடிய எந்த ஒரு வீடாக இருந்தாலும் அந்த வீட்டுல மனையடி சாஸ்திரத்தை முழுமையாக பார்த்து கட்டப்பட்ட வீட்டில உங்களுக்கு எந்த ஒரு குறையும் இருந்துட்டு இருக்காது பயப்பட வேண்டாம் வாஸ்து அப்படிங்கிறது வந்து ஒரு வீடோ அல்லது பெரிய பெரிய மருத்துவமனையோ அல்லது பெரிய பெரிய திருமண மண்டபமோ இந்த மாதிரியான அல்லது தொழிற்குள் கூடங்களோ இந்த மாதிரியான எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அந்த விஷயத்தை அந்த கட்டிடத்தை ஆரம்பிக்கும் பொழுது அந்த இடத்துல பூமி பூஜை போட்டு அந்த பூமி பூஜை போடக்கூடிய அந்த நாள் வந்து வெறுமனே முகூர்த்த நாள் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் வாஸ்து பகவானுடைய அதாவது அனுகிரகம் நிறைந்த அந்த வாஸ்து நாளில் பூஜை போட்டீங்க அப்படின்னா அதுவும் வாஸ்து நாளில் பூஜை போடுறது அப்படிங்கிறத விட இந்த வாஸ்து பகவான் எழுந்து குளித்து சாப்பிட்டு முடித்து அந்த வெத்தலை பாக்கு என்று சொல்லக்கூடிய அந்த தாம்பூலம் தரிக்கும் பொழுது அந்த நேரத்தில் அந்த நாளிகையில் ஒரு கட்டிடம் பூஜை போட்டீங்க அப்படின்னா கையில காசே இல்லாமல் இருந்தால் கூட அந்த கட்டிடம் தடங்கள் இல்லாமல் முழுமையாக கூடிய பாக்கியத்தை நிச்சயமாகவே அனைவருமே அனுமதிக்க முடியும் அந்த வகையில் பார்த்து அதுல தேவையில்லாத லட்சங்களை இழந்து உங்களுடைய லட்சியங்களை நீங்கள் இழக்க வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில திரும்ப சொல்ல அப்படி வாஸ்து நிகழ்ச்சியில் வீட்டில் வந்து வளர்ச்சியே இல்லை அப்படிங்கிற விஷயம் உண்மையா இருந்தது அப்படின்னா உலகத்துல எத்தனையோ வீடுகள்ல வாஸ்து குறையில்லாத வீடு இருந்துட்டு இருக்குதுங்க பத்துல அதாவது நூத்துல ஒரு பத்து வீடு வாஸ்து குறை இருந்துட்டு இருக்கலாம் தொண்ணூறு வீடு நல்ல வீடு தானே வாஸ்து குறையில்லாத வீடு தானே வாஸ்து குறையில்லாத வீட்டுல வாழறவங்க எல்லா விதமான செல்வங்களும் சேர்த்திருக்காங்களா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி இல்ல அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் அந்த வகையில எது எப்படி இருந்தாலும் நீங்கள் இருக்கிற வீட்டுல வந்து வாஸ்து குறை இருக்குது அப்படின்னா அதற்கு செலவில்லாத பரிகாரம் அப்படிங்கிறது நீங்கள் எந்த நட்சத்திர தரமாக இருந்தாலும் எந்த ராசியாக இருந்தாலும் எந்த லக்கணமாக இருந்தாலும் எந்த தேதியில் பிறந்தவராக இருந்தாலும் உங்களுடைய வீடு கிழக்கு நோக்கி இருந்ததுன்னு வைங்களேன் இதுக்கு வந்து சாஸ்திரமே பார்க்க வேண்டியதில்லை பஞ்சாங்கம் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சில ராசிக்கு வந்து வடக்கு வாசல் ஒரு ஒரு சில ராசிக்கு மேற்கு வாசல் ஒரு சில ராசிகளுக்கு கிழக்கு வாசல் ஒரு சில ராசிகளுக்கு தெற்கு வாசல் இந்த தெற்கு வாசல் அப்படிங்கிறத விட பொதுவாகவே இருக்கிற நான்கு திசைகள்ல கிழக்கு நோக்கி இருக்கிற வீட்டுக்கு வாஸ்து குறை அவ்வளவு தூரம் பாதிக்கிறது இல்லை அப்படிங்கிறது உண்மையான விஷயம் எந்த வீட்ல சூரிய பகவானுடைய கதிர்வீச்சுக்கள் வந்து உங்களுடைய வீட்டுக்கு படுதோ அதை நிலவாச செல்லப்படுதோ அந்த வீட்டில் செல்வ செழிப்பு அல்லது தேவையில்லாத தடங்கள் இல்லாமல் செல்வ செழிப்பு சிறப்பு அதிகரிக்கும் இன்னும் ஒரு சில வீடுகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த சூரிய ஒளி வந்து வீட்டில் விழுகுது அப்படிங்கிறத விட உங்களுடைய வீட்டு அறையில் வந்து விழுகக்கூடிய சூழ்நிலை நிறைய வீடுகள் இருந்துகிட்டு இருக்கும் அந்த வீட்டில் காலம் யமகண்டம் அஷ்டமி நவமி எதுவுமே பார்க்க வேண்டாம் எடுக்கிற முயற்சியில் நிச்சயமான வளர்ச்சி மகிழ்ச்சி இருந்துகிட்டு இருக்கும் இன்னும் ஒரு சில வீடுகளில் இந்த சூரிய பகவானுடைய கதிர்வீச்சு இந்த சூரிய பகவானுடைய ஒளி வந்து காலை நேரத்தில் அதாவது சமையல் அறையில் கிச்சனில் வந்து படும் அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அந்த வீட்டிலயும் அப்படித்தான் அல்ல அல்ல குறையாத செல்வங்களும் அடுத்தடுத்து வரக்கூடிய கால காலங்களில் அதிர்ஷ்டமான வாய்ப்புகளும் நிச்சயமாகவே அமையுதுங்க நான் சொல்லக்கூடியது இந்த சமையல் படக்கூடிய சூரிய வெளிச்சம் காலை நேரத்தில் ஒரு சில வீடுகளில் மாலை நேரத்தில் வரும் இறங்கு பொழுதுல வரக்கூடிய சூரிய ஒளி உங்களுடைய வீட்டில் சமையல் அறையில் பட்டதுனாலோ வீட்டில் பட்டதுனாலோ அவ்வளவு சுகமாக இருக்காது அப்படிங்கிற விஷயத்தையும் சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது எது எப்படி இருந்தாலும் கிழக்கு வாசலாக இருக்கக்கூடிய வீட்டில் வாஸ்து வந்து உங்களுக்கு குறையே இருந்தாலும் பாதிப்பு கொடுக்கறது இல்லை அதே மாதிரி வடக்கு வாசல் வீட்டுக்கும் வாஸ்து குறை எடுக்கிறது இல்லை அதே சமயத்தில் தெற்கு வாசல் மேற்கு

அந்த வாசல்ல வந்து வச்சிடலாம் எப்போ ஆறு மணிக்கு மேலே அந்த எள்ள நில நல்ல நில தெய்வம் ஏத்தலாம் அந்த மாதிரி வாரத்துல செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை மாலை நேரத்துல மட்டும் அந்த விளக்கை ஏற்றி வச்சீங்க அப்படின்னா உலகத்துல நம்ம சொல்றோம் இல்லையா வடக்கு வாசல் நல்லது கிழக்கு வாசல் நல்லது தெற்கு வாசல் நல்லது மேற்கு வாசல் நல்லது அப்படின்னு நாலு திசை சொல்றோம் இதற்கு மேலாக அதாவது வடக்கு கிழக்கு மேற்கு தெற்கு அப்படிங்கிறத விட வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு மேற்கு அப்படிங்கிற இன்னொரு நாலு உபதேசையும் வந்துட்டு இருக்கும் அந்த திசையும் சேர்ந்து அதற்கு மேலாக மேல் கீழ் என்ற இரண்டு திசைகள் மொத்தம் பத்து திசையில் இருந்து உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையை உணர முடியும் நெஞ்சு கிணிய நேயர்களே வாஸ்துவ நம்பி வாசல மாத்தையும் வளம் காணாதவங்க கவலைப்பட வேண்டாம் ஒரு மனுஷனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்